ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி பீஸா தான் பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருளாக என்னென்றதை பார்த்துருவோம் வாங்க நான் ரெண்டு இட்லி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கப் அளவுக்கு சீஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு குடமிளகா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் நெக்ஸ்ட்டு வந்து வெண்ணெய் இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் நெக்ஸ்ட்டு அரிகானோம் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கணா வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிவிட்டு இது கூட இந்த வெங்காயம் நெக்ஸ்ட்டு இது கூட இந்த நான் ஆட் பண்ணி இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்ருவோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிக அளவு வைக்க கூ வேகக்கூடாது பாதி அளவுக்கு தான் வெந்து வரணும் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த சாஸ் ரெடி பண்ணிடலாம் நான் இந்த டொமேட்டோ சாஸில் ஃபஸ்ட்டு ஆரிகணும் இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் சப்போஸ் உங்கள் கிட்டே வந்து பீஸா சாஸ் இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க பீஸா சாஸ் இல்லை இல்லாதவங்க இது மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இட்லியை கட் பண்ணி எடுத்துடலாம் இட்லி வந்து இது மாதிரி பெருசாக இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த மேலே வைக்கிறோம் சீஸு இந்த வெங்காயம் குடமிளகாயெலாம் அது மேலே நிற்காது அதுக்காக மேலே வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப ஆழமாக கட் பண்ண வேண்டாம் இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும் இதே மாதிரி நான் இன்னொரு இட்லியும் கட் பண்ணிடுறேன் பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம இந்த பட்டர் அப்ளை பண்ணிடலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கேட்க சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மீதமான இட்லியில் நிறைய ரெசிபி செய்யலாம் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப அந்த பீஸா டேஸ்டோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இட்லி இப்போ இந்த பக்கமாக நான் அப்ளை பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த சாஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த சாஸையும் இதோட ரெடி பண்ணிடலாம் அப்ளை பண்ணிடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் குடமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு கான் இருந்தால் கூட நீங்கள் இது கூட கானும் வெங்காயமும் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் கான் ஆட் பண்ணுறப்ப அதை வந்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதை ஃபில் பண்ணிடலாம் மேலே இது ரொம்ப ஈஸியான ரெசிபி அதோடு இல்லாமல் ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ரெசிபியாகவும் இது இருக்கும் இப்போ இன்னொரு இட்லிலையும் நான் மேலே வச்சிடுறேன் நெக்ஸ்ட்டு இது மேலே வந்து நான் சீஸ் அப்ளை பண்ணிடுறேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பீஸா பற்றின ரெசிபீஸ்லாம் நான் நிறையா போட்டிருக்கேன் எக் பீஸா பிரெட் பீஸா இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கை வந்து என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த ரெசிபீஸ்லாம் இப்போ இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு இப்போ இதே மாதிரி நான் இன்னும் கூட கொஞ்சம் இன்னும் ரெண்டு இட்லியும் ஸ்டஃப் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் அடுப்பில் வந்து அதே கடாய் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் நம்ம கொஞ்சம் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்டே பட்டர் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் நம்ம இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த இட்லியை வந்து இது ஒவ்வொன்றா வச்சுருவோம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் வந்து அந்த இட்லி பாட்டம் பார்த்திங்கன்னா கருகிடும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் அது ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது இப்போ இது நாலுமே நான் வச்சுட்டேன் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சி நெக்ஸ்டே நான் இது ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இட்லி பீஸா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்